ஹலோ எவ்ரிவான், ஹோப் யூ கேர்ஸ் டூயிங் குட் அண்ட் சேஃப். ஸோ இன்னும் ஒரு வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து போர்ட் சிட்டியில் இப்போ எப்படி இருக்குது, எல்லோரும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சாட்டர்டே விசிட் பண்ணேன், செம கியூவில் இருந்தது. ஸோ பேக் டு ஹோம். ஸோ இது மண்டே அன்றைக்கி நான் விசிட் பண்ணியிருக்கேன், ஒரு ஈவினிங் டைம் போல். ஸோ இதுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு விஷயம் ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்கமிங் விஷுவல்ஸில் உங்களுக்கு அது வரும். என்னென்னா, நீங்கள் இங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கியூஆர் கோடு இருக்கா என்ட்ரன்ஸில் காட்ட வேண்டி இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேராக போங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து போர்ட் சிட்டியோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அண்ட் கொஞ்சம் பேசிக் விஷயம் கேட்டிருப்பாங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை என்டர் பண்ணி அண்ட் தென் அதை நீங்கள் சைன் அப் பண்ண பிறகு உங்களோட கார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா யூ வில் பி அலவுடு. ஸோ அது ஒரு விஷயம், கட்டாயம் பார்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவும் கிடையாது, வி கேன் விசிட். உள்ளே வந்து டீ போயிட்டுருக்கும்போது நிறைய எம்டி லேண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் டெக்ரேஷன் கிளாஸஸ் அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. மொத்தமாகவே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ண கிடையாது, ஜஸ்ட் பி எம்டி ரோட். ஆனால் ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம் மாதிரி நமக்கு இருக்கும் வி ஸ்ரீலங்கன்ஸ் பார்க்குற டைமில். அங்கேருந்து அங்கால ஷங்கரில்லா அந்த சைட் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு தனி வேர்ல்டு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு தனி ஐ மீன் தனி நகரம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ போக 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 இடமாக தான் இருந்தது. அண்டு இங்கே நிறைய நேம் போர்ட்ஸ் ஐ மீன் டிரெக்ஷன் போர்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் தேடி போர்ட்ஸ் எல்லாம் பெரிய போர்ட்ஸ் இல்லை, தே ஹாவ் போர்ட்ஸ் பட் ஸ்டில் சின்ன போர்ட்ஸ், நாம் ரொம்ப உத்து பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கும். அது அங்கங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே எந்த சைட் போகிறது அப்படின்றதே எங்களுக்கு கொஞ்சம் குஷனாக இருந்தது. அண்ட் தென் வி ஆஸ்ட், ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அப்போ அவர் சொன்னார் இந்த பக்கம் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படி போர்ட்ஸ் கிட்ட வரும்போது இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் இன்றைக்கி பீச்சஸ் சுற்றி தான் பார்க்க போகிறேன், பார்ப்போம். ஸோ இந்த பிளேஸ் எப்படியுமே இன் ஃப்யூச்சர் இன்னும் கொஞ்சம் நல்ல ஹேப்பனிங் பிளேஸாக மாறிடும். நிறைய ஃபுட் ஸ்டோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, இன்னும் வர இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபுட் ஸ்டால்ஸ் ஃபுட் கோர்ட் மாதிரி சென்ட்ரலில் சீட்டிங்ஸ் இருக்குது. இங்காலேயும் அங்காலேயும் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஃபுட் ஸ்டால்ஸ், ரைட் சைடில் கொஞ்சம் ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீச்சில் நிறைய போட்டிங் சேல் பண்ணுறதுக்கான விஷயமெல்லாம் இருக்குது, போய் நாம் பார்க்கலாம் விரும்பினால். ஸோ நான் இன்றைக்கி போட்டிங் போகலை, அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேராக போகலை. ஸோ ஐ அவாய்ட் இட். அதோடய டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் தனியாக இன்னொரு இதில் ஒரு கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன், அதை ஒரு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கண்ணியெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த போட்டிங் டீட்டெயில்ஸ், நம்ம போகிறதா இருந்தால் போய் பார்த்துக்கலாம். அண்டு ஃபுட் ஸ்டால்ஸ் பொறுத்த வரையும் ஒரு மூணு நாலு சைனீஸ் கடைங்க, அப்புறம் வந்து பிக் பிளேட், சப்பீஸ் அப்படியான ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே பிக் பிளேட்டில் ஃபுட் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அங்கால சப்பீஸ், அப்புறம் ஷியாக் இருக்குது. கூல் பெவரேஜஸ் அவைலபிள், ஹாட் பெவரேஜஸ் இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும், மேபி இன் ஃப்யூச்சர் வரலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க மாட்டேது. ஹோஸ்ட் ஐடிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு நான் இன்னும் அதெல்லாம் போய் பார்க்கல, சும்மா ஜஸ்ட் ஒருக்கா போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போனோம். நான் இது ஒரு ஃபன்ஃபுல்லான பிளேஸ், தாராளமாக போய் பார்க்கலாம். ஒரு வீக்கெண்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போயிடலாம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல், பாய்.